இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நாட்டின நாய்களுக்கு ரொம்ப டிமாண்டு. ஒரு காலகட்டத்தில் கிராமங்கள் எல்லாம் நாட்டின நாய்கள் இருந்துச்சு. அன்றைக்கு வேட்டை ஆடலாம், வேட்டைக்கு முயல் போதுன்னா முயலை தாண்டி நாய்கள் சிப்பி பாரு கண்ணிலாம் ஓடிடும். ஆனால் இன்னைக்கு வேட்டை நடத்தினா உடனே நடவடிக்கை. அதனால வீட்டு காவலுக்கு அந்த நாய்கள் இன்றைக்கு பயன்படுத்தப்படுகின்றது. ஆனாலும் அந்த நாய்க்குட்டி என்பது இன்றைக்கு சொல்ல போனா ஒரு குட்டி என்பது 20,000-25,000 ரூபாய்க்கு அந்த குட்டி இன்றைக்கு இது பண்ணுது. ஆகவே நாட்டினங்களை பாதுகாக்க வேண்டும் என்பது முதலமைச்சருடைய எண்ணம். அந்த எண்ணத்தை எல்லா எம்எல்ஏ ஆளுக்கு ஒன்று கேட்காங்க. நாய்க்குட்டி கொடுப்பதில் எந்தவித பிரச்சனை இல்லை. ஆனா வந்து எப்படி ஆன்லைன்ல பதிகிறோமோ அதை மாதிரி பதிஞ்சு வச்சு எங்கள் டிபார்ட்மெண்ட்ல நீங்க வாங்கணுங்கிறத உங்களுக்கு நாங்க தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாளொரும் இனியும் பொழுதுருவண்ணமாய் தமிழக மக்களின் நலனை, பொருளாதாரத்தை, வாழ்க்கை முறையை, அனைவருக்குமான சமத்துவ வளர்ச்சியை, சாமானிய மற்றும் விளிம்பு நிலை மக்களினுடைய பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்யும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில் கால்நடை பராமரிப்பு தொழிலில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் ஏற்றம் காண்பது திண்ணம் என்று கூறிக்கொண்டு கால்நடை பராமரிப்பு துறையிலும் 2023-24 ஆண்டுக்கான புதிய அறிவிப்புகளை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் அனுமதியுடன் அறிவிக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒன்று, கால்நடைகளின் உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்காக துறை சார்ந்த பண்ணைகளில் உயர் மரபுதிறன் கொண்ட புதிய கால்நடைகளை அறிமுகம் செய்யும் பொருட்டு 2,490 கால்நடைகள் 2,61,00,000 ரூபாய் செலவில் கொள்முதல் செய்யப்படும். 2, தீவன விரயத்தை குறைப்பதற்காக மின்சாரம் மூலம் இயங்கும் 3,000 புல்லறுக்கும் கருவிகள் 4,90,00,000 செலவில் வழங்கப்படும். 3, சுய உதவி குழுவினருக்கு வேலைவாய்ப்பினை வழங்கி 25 ஏக்கர் மேய்க்கால் நிலங்களில் 2,32,00,000 செலவில் அதிக மகசூல் தரும் பசுந்தீவன உற்பத்தி புல் வகைகளை உற்பத்தி செய்யப்படும். 4, நாட்டுக்கோழி வளர்ப்பது திறன் கொண்ட கிராமப்புற பயனாளிகளுக்கு சிறிய அளவிலான 100 நாட்டுக்கோழி பண்ணை அலகுகள் 50% மானியத்தில் 1,80,00,000 ரூபாய் செலவில் வழங்கப்படும். 5, ஜல்லிக்கட்டு நிகழ்வுக்கான இணைய முகப்பு 87,00,000 ரூபாய் செலவில் உருவாக்கப்படும்.